இப்ப தாங்க நம்ம ஏடிகேவும் அண்டு ராம் பேசின லைவ் டெலிகாஸ்ட் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அசீமை பத்தி பேசுறாங்க. அசீம் வந்து 2 வாரமா கோவப்பட்டு கோவத்தை வெளிப்படுத்தி அவதுக்கான ஸோ அதனால நிறைய சண்டைகள் வந்தது, அதுக்கான வெளிப்பாடா நிறைய அனுபவிச்சான். ஸோ இப்போ வந்து அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி பேசுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு, நல்லா சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ அதனால அவர் சூப்பரா பிளே பண்றான், இதுக்கப்புறம் அவன் மாறிடுவான்னு நினைக்கிறேன். பட் அவங்க கிட்ட எந்த வெஞ்சன்ஸும் இல்லை அப்படின்றத சொன்னாரு. பட் நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் ஏடிக்கேன்னு தான் எனக்கு தோணுது. நிவா வந்து இருக்கிற இடமே தெரியாம இருக்கா, எதுக்குதான் இந்த வீட்டுல இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருக்கிற இடம் தெரியாம உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு நீ எதனா போய் பின்னாடி சொல்றதுக்கா அப்படின்ற மாதிரி நீ நம்ம நிவாசினி பத்தி சொல்லும் போது தெரியுது. மணியை பொறுத்தவரையும் என்னன்னா, கிச்சன் மேட்டர்ல வந்து உன்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தான் ராம், உன்னை பத்தி ஏதோ வந்து நல்லா பேசுறான், ஏதோ ஒன்னு தீண்டு பேசிட்டு இருந்தான். சோ அதான் நான் சொன்னேன், நீ அவங்ககிட்டயே போய் பேசிக்கோ, நீங்களே தீர்த்துக்குங்க, கருத்து வேறுபாடு தான், நீங்களே பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னா பேசினானான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சில அவன் பண்ற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயம் வந்து ஸ்டூபிடிட்டியா இருக்குது, வீட்டுல பேசவே பிடிக்க மாட்டுது அப்படின்றது மணியை பத்தி சொல்றாரு. அப்புறம் விக்ரம் எனக்கு பிடிக்கும், ஒரு கேரக்டரா பிடிக்கும், பட் அவருடைய மென்டாலிட்டி தான் பிடிக்காது. நேர்மை நேர்மைன்னு சொல்றாரு, மத்தவங்களாம் அநீதி பக்கம் நிக்கிறேன்னு சொல்றாரு. வெசல் டீமே ஒழுங்கா கடிக்க வெசல் டீமை ஒழுங்கா கழுவ முடியாது, ஒரு ஆள் ஒரு நாட்டை எப்படி பாத்துக்க முடியும்? சோ ஒரு இடத்துல போயிட்டு இந்த பிரச்சனைனா நான் டைம் ஆகுது அப்புறம் வரேன் இப்ப வரேன்னா அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா? சோ பேர்ல மட்டும் இல்ல, இங்க இருக்கிறதுல மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பண்ற விஷயத்திலயும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றதான் அவரோட கருத்து. சோ வெசல் டீம்ல போய் ஒரு பிளேட்டை கூட கழுவி வைக்க தெரியாம விக்ரம் ஏன் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் ஆயிஷா மணி அப்புறம் சரினால என் கையில இருந்த பிளேட் எல்லாம் வாங்கிட்டு போய் இது பண்ணாங்க. சோ விக்ரமன் அதை கூட பண்ண மாட்டாரு, முக்கியமா அந்த பிளேட்ல இருக்கிறத எடுத்து கூட டஸ்ட்பின்ல போட மாட்டாரு, இந்த மாதிரி நிறைய பண்றாருன்னு விக்ரம் மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அடுத்து ரக்ஷிதா சொன்னவன் தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எல்லா வேலையும் அவங்க ரக்ஷிதா வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாத்தையுமே கரெக்டா செய்யறாங்க, சிவினும் இதுவும், பட் என்னன்னா பேசதான் மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. எப்பா இது என்னடா, இவ இத்தனை நாளா வந்து ரக்ஷிதாவை தான் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு ரக்ஷிதாவை தான் நீ நாமினேட் பண்ணியிருந்த, நானும் பார்த்து. ஸோ பொம்மை டாஸ்க்ல இருந்து நானும் பாக்குறேன், ரக்ஷிதா ரக்ஷிதா நீ சொல்லிட்டு இருந்த, இப்ப எல்லாத்தையும் பண்றாங்கன்னு உனக்கே தெரியுது. அப்ப பண்ணாதவங்களை போய் சொல்ல, ரக்ஷிதா எல்லா ஒர்க்கும் பண்றாங்க நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் பேச மாட்டாங்க அது தவறு தான். பட் இதுக்கு முன்னாடி இதோ இவங்க பண்ற மேட்டர் எல்லாம் இப்பதான் தெரியுதான்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்விக்குறி வருது. அடுத்து அமுதவானன் தான் இருக்குதுல ஜாலியா கரெக்டா, அவர் கொடுத்த வேலையும் சரி டாஸ்க்கும் சரி எல்லாத்தையும் சூப்பரா பண்றாரு, அந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கும் இவருக்கு தகுதி இருக்குன்றாரு. அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லையான்னு நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரும். அடுத்து இதுதாங்க இன்னும் அதிர்ச்சியான, கதிர் தான் இருக்குதுல சூப்பரா, அவன் நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, பயமா இருக்கு. அவன் உன்ன கேட்டா அவன் சூப்பரான பையன், மனசுல எதுக்குமே வச்சுக்க மாட்டான். சோ எல்லாரும் அவன் சேஃப் கேம் இல்லாறான், சேஃப் கேம் இல்லாறான், ஆனா அவன் சேஃப் கேம் இல்லல, அவன் நார்மலா தான் இருக்கான். சோ கத்தி பேசினாதான் சேஃப் கேம்னு நினைச்சிட்டு இங்க நிறைய பேர் பண்றாங்க, கத்துறதுதான் சேஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போனா அவன் தான் சேஃப் கேமே விளையாடல அப்படின்றாங்க. இதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு மக்களே, எனக்கு என்னால ஏத்துக்க முடியாது. கத்தி பேசினா நியாயத்துக்காக ஏமா பேசுறானோ அது தப்பு கிடையாது, கத்தி பேசுனா அங்க சண்டை நடத்துல வந்து பேசி உனக்கு தெரிஞ்ச நியாயம் தரப்ப சொல்றது தப்பு கிடையாது. அது ஒரு இடத்துலயும் கதி சொன்ன மாதிரி தெரியல, ஏடிக்கே நீங்களும் சொன்ன மாதிரி தெரியல. ஏடிக்கே இதுலதான் இவ்வளவு டைலாக் பேசுறீங்க, நீங்க எல்லாம் போய் அதுவும் யாருகிட்ட சொல்றீங்க பாத்தியா, ராம் கிட்ட போய் சொல்றீங்க பாரு, அதுதான் ஒண்ணும் பெரிய ஷாக்கு. அவரே ஒண்ணும் பண்றது இல்ல வேலை. சோ இப்ப கண்ணு வலின்னு பத்துட்டு இருக்காரு, இப்ப வந்து 2வது கண்ணு வீங்க போது, சோ 2வது கண்ணு வலி பத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க சுத்தம். அப்புறம் இதுல வேற நீங்க ராம் கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஏடிக்கே நீங்க சொந்தமா யோசிக்க கத்துங்க, மத்தவங்களை பத்தி இவ்வளவு தெரியுது, அப்ப ஒரு இடத்துல கூட நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணல, பேசவே இல்லை, நீங்க என்னதான் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க, அப்புறம் மத்தவங்களை திங்க் பண்ணலாம்.